ஒரு தொழில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஒரு இடத்துல பண்ணுறாங்க, ஒரு ஒரு 20 பெட்டி வச்சு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வருடத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியும் தெரியல. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 10 பெட்டி வைக்கிறேன் நான் அப்படின்னா எவ்வளோ சென்ட் தேவை? இப்போ 10 பெட்டிங்கிறது இதுக்கும் இருக்குது, எப்படி நோய் வருமா? கண்டிப்பாக வருங்க. இப்போ இந்த பெட்டி மேக் பண்ணுறது குறிப்பிட்ட பெட்டிகளை மட்டும் தான் மேக் பண்ணு சொல்கிறாங்க, அது ஒன்று. செகண்ட்ரு இந்த ஹனிலே பார்த்தீங்கன்னா உள்ள தேனி பூச்சியிலே பார்த்தீங்கன்னா இந்த ராணி பூச்சி அப்படின்னு சொல்கிறாங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுறது? ஏன்னா பூச்சி பூச்சினா திரும்பி வராமல் சில சொல்கிறாங்க, அதெல்லாம் சொல்லுங்கள் ப்ரோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விவசாயிக்கு இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போது ஒன்று வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தேன் எடுத்து அவங்களோட வியாபாரம் பண்ணுறாங்க, அதுபோக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிராஸ் பாலினேஷன் நடக்குது. கிராஸ் பாலினேஷனாக அயல் மகர்ந்த சேர்க்கை. இப்போ வந்து பூச்சி வந்து ஒரு பூவில் போய் தேன் எடுக்குதுன்னா அது தேன் மட்டும் எடுக்கிறது இல்லை, அது கூட சேர்ந்து மகரந்தமும் எடுத்துகிட்டு வருதுங்க. மகரந்தம் எடுத்துகிட்டு என்ன ஆகணும், அந்த பூ வந்து இன்னொரு அந்த ஈ வந்து இன்னொரு பூவுக்கு போகுது. அப்போ போகும்போது இந்த மகரந்தம் வந்து அந்த பூ கூட சேரும்போது பார்த்திங்கன்னா அதில் அயல் மகரந்த சேர்க்கை வந்து நடக்குது. அதனால் ஈல்டும் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. இது மெயினாக இப்போ தேனீக்கள் இல்லை அப்படின்னு என்ன ஆகும்னா இது வந்து காற்றுல தான் நடக்கும். இந்த அயல் மகரந்த சேர்க்கைங்கிறது பார்த்திங்கன்னா காற்றுல தான் வந்து நடந்துகிட்ருக்கும். இந்த தேனீக்கள் என்ன பண்ணால் அதோடய வேலையை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக பண்ணிவிடுது. அதாவது தேன் எடுக்க போகும்போது இந்த பண்ணிகிட்ருக்கேன். இதனால் ஒரு உதாரணத்துக்கு நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு ஏக்கருக்கு இப்போ நம்ம இதை பார்க்குன்னு பார்த்தோம், நம்ம ஒரு ஏக்கர் ஒரு தக்காளி வச்சுருக்காங்க, ஒரு ஃபார்மர் தக்காளி வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு 10 பேர் தக்காளி கிடைக்குது அப்படிங்கும்போது இதனால் ஒரு 30% பார்த்திங்கன்னா ஈல்டு வந்து அதிகமாக கிடைக்குது. என்ன காரணம் அப்படின்னா மெயினாக இந்த கிராஸ் பாலினேஷனுக்காக தான். இந்த கிராஸ் பாலினேஷனுக்காக நல்லா பூ கீழே விழக்கூடாது, பிஞ்சு விழக்கூடாது, நிறையா ஃபெர்டிலைசர்ஸ் பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் நிறைய அடிச்சிருப்பாங்க, ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் கீழே போட்டிருப்பாங்க. ஆனால் அதோட வேலையை பார்த்திங்கன்னா இந்த தேனீக்கள் வந்து மிச்சம் பண்ணி கொடுக்குறது. ஆனால் மெயினாக இப்போ தேனி வளர்ப்புன்னு பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் வந்து நல்லா வந்துட்டுருக்குங்க. எப்படி அப்படின்னா விவசாயிகள் வந்து மோரோவர் எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டுருக்குறாங்க. இயற்கை விவசாயம்னு வரும்போது அவங்களோட இந்த கொடுக்குற இந்த மருந்து, இந்த பூச்சி மருந்து இதோட எல்லாம் குறைச்சாகணும். இயற்கை என்ன நடக்குது அப்படிங்கும்போது தேனீக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய வந்து பங்காற்றிட்டுருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா 2 வருமானம் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே நம்ம வந்து வீட்டில் வச்சு வளர்த்துறோம் அப்படிங்கும்போது அப்படின்னா தாராளமாக அவங்க தேவைக்கான தேன் வந்து எடுத்துக்கலாம். இப்போ சில பேர் கேட்பாங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ கீழே ஒரு இதே கட்டுது, இந்த ஸ்டோரேஜ் கட்டுறாங்க, இது எவ்வளோ நாள் ஆகும்? இங்கிருந்து மேலே ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கல்ல, ஏன்னா நல்ல தேன் எடுக்கணும்னு சொன்னீங்க நீங்கள். ஸோ மேலே தேன் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? கண்டிப்பாக பிரதர், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பெட்டியில் ராணியை வந்து உற்பத்தி பண்ணி நம்ம கொடுத்துறோம். ராணியை உற்பத்தி பண்ணி 3 ஃப்ரேம், அதாவது 3 ஃப்ரேமில் நம்ம கொடுத்துறோம். இல்லை வந்து 6 ஃப்ரேம் இருக்குங்க. 3 ஃப்ரேம் வந்து ராணி உற்பத்தி பண்ணி அதோட வேலைக்காரியை கூட நம்ம 3 ஃப்ரேமில் கொடுத்துறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அடையாக வந்து இப்படி கட்டும். வேலைக்காரி ஈக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அடையாக இப்படி கட்டி ராணி வந்து அதில் முட்டை வச்சு ஃபஸ்ட்டு கூட்டத்தை வந்து உற்பத்தி வந்து பெருசாக்குவது. பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்குங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபுட்டு இருக்காதுன்னு கேட்டால் இதுக்கு தேவையான ஃபுட்டு வந்து அது எடுத்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 வேலை நடக்குது. என்னென்னா முட்டையோ அடை வந்து கட்டுறது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கரைக்கு பார்த்தீங்கன்னா முட்டை பராமரிப்பு. ஏன்னா அதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா அந்த வேலைக்கரையே பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கும். முட்டை பராமரிப்பு, அடுத்தது பார்த்தீங்கன்னா தேன் சேகரிக்கிறது, சரிங்களா? அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேனி மட்டும் அதோட உணவு கிடையாது. பூச்சிக்கு போய் தேன் மட்டுமே உணவு கிடையாது, அதுக்கு வந்து மகரந்தமும் உணவு தான். இப்போ எப்படிங்க நம்ம சாப்பாடு சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறோம், அதே மாதிரி தண்ணிங்கிறது பார்த்திங்கன்னா தேன், தண்ணிங்கிறது தேன். அது ஃபுட்டுங்கிறது பார்த்திங்கன்னா மகரந்தம், மகரந்தம் பார்த்திங்கன்னா பூலிந்து இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கும் உங்களுக்கு மகரந்தம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கீழே தான் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். இதில் இப்போ தேனீக்கள் கையாளும் போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கொஞ்சம் வந்து எப்பவுமே பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணும். இப்போ இவ்வளோ இது இருக்குது, நம்ம ஆனால் நம்ம எதுவுமே கொட்டல. இப்போது கிட்ட வாங்குது, இப்போ நீங்கள் கேட்டிங்க கீழே வந்து பூச்சியோட பெருக்கம் வந்து நடந்துகிட்ருக்கு, முட்டை வச்சு போல நடந்துகிட்ருக்கு. இதுக்கு மேல்பட்டி சூப்பர்னு சொல்லுவாங்க தேனறி. தேனறிக்கான வேலைகள் வந்து நடந்துச்சு. தேன் கொண்டு வந்து பூச்சி வந்து தேன் கொண்டு வந்து சேகரித்து அது வந்து இப்போ ஸ்டோர் பண்ணிட்டுருக்கு, சரிங்களா?
அதே மாதிரி தேன் இதோட தேவைக்கான தேன்கிறது ஸ்டோர் பண்ணிட்டுருக்கேன். இதோட தேவை போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மேலே வந்து வைக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 90 ஒரு 3 to 6 months நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க கீழே நல்லா. ஏன்னா ஈக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றியும் 3 kilometers சுற்றியும் தேன் எங்கிருந்தாலும் அது எடுத்துகிட்டு வந்துடும், அது தேவைக்காக எடுத்துகிட்டு வந்துடும். நீங்கள் சொல்ல வந்து இந்த 120 நாள் சுற்றி கொஞ்சம் நல்லா இருந்தால் சொல்கிறீங்க 90 நாளே வந்துடும் உங்களுக்கு. ஓகே 90 நாளே உங்களுக்கு ஒடி வந்துடும் உங்களுக்கு. இந்த பெட்டி எவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் சேல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெட்டி காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறிட்டே இருக்குங்க. இப்போ புன்னை மர பெட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய்க்குங்கிறது நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஓகே. மகா கனிங்கிற 2200 ரூபான்னு கொடுத்துட்ருக்கோம். வாகைங்கிறது பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். மினிமம் 2000 ரூபா. அதுக்கு கீழே நான் சொன்னேன் இல்லைங்களா வியாபாரி ஐட்டம் ஐநச்சக்கை அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா 1800 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வியாபாரிங்க ரேட் பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி ரேட்டு. அவங்க எடுத்துகிட்டு பெயிண்ட் அடித்தே புன்னை மரம்னு சொல்ல 2500 ரூபாய்க்கு விற்றுருவாங்க. அது இந்த மாதிரி ட்ரேடிங்காக பார்க்கும்போது இதில் நிறைய விஷயம் இருக்குதுங்க. இப்போ கீழே வந்து தேனீக்கள் வந்து 6 frame நிறைஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மேலே இருக்கிற 5 சட்டத்தில் கட்டும். இதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் இருக்குது, எக்ஸ்ட்ராக்டர் ஒரு மிஷின் இருக்குது, அந்த மிஷினில் போட்டு தேன் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ஒரு வீடியோவோ அது ஒரு பிளாக் இன்னொரு ஃபார்முக்கு நம்ம போகலாம், அது உங்களுக்கு காட்டித்தரேன். இது நமக்கு பண்ண பார்த்திங்கன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 30 places எபோ நம்ம பெட்டி வச்சுருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வேலைகள் வந்து நடந்துட்டுருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராணியை வந்து உற்பத்தி பண்ணுற வேலைகள் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே நடக்கும். எதுக்கு அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பெட்டி கேட்கறாங்க, நீங்கள் ராணிகளை உருவாக்கி பழக்கத்தை உருவாக்கி பெட்டியை சேல் பண்ணும்போது இங்கே உருவாக்கிட்டு இருக்கீங்க. இங்கே உருவாக்கி கொடுக்கணும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா தேனும் நம்ம எடுத்துட்டு தேனும் எடுப்பாங்க. இப்போ தேன் எடுத்து அதை பேக்கிங் ஸ்டைலு இல்லை அது மார்க்கெட்டிங் கொண்டு போகிறீங்க, மார்க்கெட்டுக்கு வருது அப்படின்னா அது வேறு ஃபார்ம் பண்ணிட்டுருக்கீங்க. அது நமக்கு குடோன் இருக்குங்க. குடோன் நமக்கு 2 குடோன் இங்கே கேரளாவில் அதாவது கோயம்புத்தூரில் ஒரு குடோன் இருக்குங்க தொண்டாமுத்தூர்னு சொல்லிட்டு. என்னென்ன பார்த்தீங்கன்னா கேரள பாலக்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குடோன் இருக்குது. ஸோ இப்போ தொண்டாமுத்தூர்னா பக்கமாக இருக்கும் 30 places நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு குடோனுக்கு வாசமான விஷயம். பாலக்காட்டில் போய் குடோன் போடுறோம்னா அப்போ அதோட மார்க்கெட்டிங்காக பண்ணுறீங்களா இல்லை எப்படி? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் முன்னே சொன்னேன் இல்லைங்களா ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், ரப்பரில் வந்து தேன் வந்து நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சீசன் இல்லாத டைம் அதாவது இப்போது தேனீக்களுக்கான சீசன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் உங்களுக்கு நல்ல தேன் கிடைக்கிது அப்படின்னா எல்லா பக்கமும் தேன் நல்லா கிடைக்கும். இப்போது தேனோட தேவைங்கிறத பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தேன் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ளேஸில் பார்த்திங்கன்னா ரப்பரில் தான் ஓகே கிடைக்கும். மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாத்தையும் ஒரு 50% தேனுக்கு மேலே பார்த்திங்கன்னா ரப்பர் தேன் தான் போயிட்டுருக்கு. தேனுக்கான தேவையும் அதிகமாக. இப்போ நீங்கள் ஒரு வருஷத்துலேயே வச்சு நீங்கள் இந்த பெட்டி நம்ம ஊரில் வச்சு நாட்டு தேன் நீங்கள் ஒரு 8-10 கிலோ எடுக்கிறீங்கன்னா அங்கே அந்த 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 20 கிலோ தேன் நம்ம எடுத்துடலாம். 3 மாதத்தில் 20 கிலோ தேன் எடுத்துடலாம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இலையிலேருந்து எடுக்கிறது. ஓகே. இலைங்கிறது பார்த்தீங்கன்னா விழுந்துட்டே தான் இருக்கும். இப்போ நமக்கு ஒரு ஒரு செடி இருக்குது, ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு பப்பாளி மரம்னு வச்சுக்கோங்க. பப்பாளி மரமே இருக்குனால வளர அந்த இலைகள் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ரப்பருங்கும் போது அது துளுத்துட்டே இருக்கும். அப்போ அது துளிர பார்த்தீங்கன்னா தேன் வந்து கிடச்சிட்டு இருக்கும். அதனால் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ரப்பர் வந்து கோயம்புத்தூரில் வந்து கிடையாது, தமிழ்நாட்டில் முறவர் எங்கேயுமே ரப்பருங்கிறது வந்து கிடையாது. கேரளாவில் பார்த்திங்கன்னா மெயினாக ரப்பர் தான், அது ரப்பர் தான் பிஸ்னஸ். அப்போது அந்த ரப்பர் எஸ்டேட்டில் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க. அங்கே வந்து ஃபார்ம் இருக்குது நமக்கு, அதையும் நம்ம உங்களுக்கு டைம் இருந்தால் இப்போ நம்ம போயிட்டு ஒரு இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப கோயம்புத்தூர்லேருந்து பார்க்கும் ஒரு 40 minutes to 1 hour பார்த்திங்கன்னா நமக்கு போயிடலாம். அதனால் பார்க்கும்போது இங்கே எந்த அளவுக்கு பெட்டி வச்சுருக்கோமோ இதோட கொஞ்சம் அதிகமாகவே நமக்கு பெட்டி வச்சு தேனீக்கள் வந்து எடுத்துகிட்ருக்கேன். இந்த வீடியோ ஒன்று பண்ணிக்கலாம். கடைசி ஒரு கேள்வி மட்டும், இப்போ இதை பார்த்து ஒரு தேன் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு பெட்டி வாங்கணும்னு நினைக்கிறாங்க, உங்களுக்கு என்ன ப்ரைஸில் பண்ணுவீங்க? நம்ம வியூவர்ஸ் கடைசி எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்க? ப்ரோ வியூவர்ஸ்க்கு நம்ம பண்ணும்போது தாராளமாக இப்போ ஒரு வியாபாரிகள் வந்து என்ன ரேட்டு எடுப்பாங்களோ அதே ரேட்டுக்கு வந்து நம்ம கொடுக்கலாங்க. இப்போ நமக்கு இப்போ மகாகனி பெட்டி 2500 ரூபா நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு 15% வந்து நம்ம கொடுக்கலாம். இப்போ உங்கள்ட்ட தேன் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, உங்களோட வணிக வாங்கணும் நினைக்கிறாங்க, பாட்டில் பண்ணி கொடுப்பீங்க இல்லை நீங்கள்? கண்டிப்பாக பாட்டில் பண்ணி கொடுக்கலாங்க. பட் என்னென்னா நம்ம வந்து கையில் ஸ்டாக் வச்சுட்டு நம்ம யாருக்குமே வந்து டிஸ்பேஸ் பண்ண மாட்டோம். இன்கேஸ் நீங்கள் ஹனி நீங்கள் ஆர்டர் தரீங்க அப்படின்னாலும் மினிமம் ஒரு 1 week to 10 days நீங்கள் வெயிட் பண்ணும். ஏன்னா மற்ற ஆடு மாடு கோழினா நம்ம கட்டி வச்சு தீனி போட்டு அதுக்கு தேவையான ஃபுட்டு வந்து கொடுத்து நம்ம இது வரும்னு ஒரு அசம்ஷன் இருக்குது. தேனுங்கிறது பார்த்திங்கன்னா சுற்றி இயற்கையை சார்ந்து இருக்கிறது. ஏன்னா நம்ம ஆர்டர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு பல்காக நமக்கு போயிட்டு தான் இருக்குதுங்க. ஃபஸ்ட் நம்ம அது பார்க்கணும். நீங்கள் ஒரு 1 kg ஆர்டர் கொடுத்தாலும் ஒரு 1 week 10 days வந்து வெயிட் பண்ணணும். ஏன்னா நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி கொடுக்கணும், ஃப்ரெஷ்ஷாக ஹார்வெஸ்ட் பண்ணி கொடுப்போம். நமக்கு வந்து ஸ்டாக் ஹோல்ட் பண்ணி கொடுக்கறது அந்த மாதிரிங்கிறது வந்து நம்ம கிடைக்காது. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா ரப்பர் தேனுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் ரிட்டைலருக்கு வந்து கொண்டு போக மாட்டேன். வியாபாரிங்க ரப்பர் தேன் எடுப்பாங்க, இதுக்கு
நம்ம இப்போ ஒரு கிலோ ரெண்டு கிலோ இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா ரப்பர் தேனுங்கிற 100% நம்மக்கிட்ட வராது. இந்த தேன் மட்டும்தான் நம்ம வியாபாரத்துக்கு வந்து கொடுக்குறோம். அதனால தான் டைம் இன்கேஸ் ரப்பர் தேன் இப்போ வேணாலும் உங்களுக்கு அரை டன் வேணாலும் அரை டன் குடோனில் இருக்குது. நான் இப்போவே அரை டன் நீங்கள் ஒரு டன் கேட்டாலும் எனக்கு இப்போவே நான் கொடுத்துறேன். ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, டக்குன்னு போன குடோனுக்கு நம்ம போகிறோம் எடுக்கிறேன். குடோன் ரப்பர் ஹனியை நம்ம இந்த குடோனு ஸ்டோர் பண்ண மாட்டாங்க, பாலக்காட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணாலும் 1 hour போனாலும் எங்களுக்கு 1.5 டன் தேனுங்கிறது எப்பவுமே ஸ்டாக் வச்சுருக்கிறோம் நம்ம. இமீடியட்டாக உங்களுக்கு அதை நான் கொடுத்துடலாம். பட் மல்டிஃப்ளோராங்கும் போது நம்ம அந்த அளவுக்கு நம்ம கொடுக்க முடியாது. இது நம்ம அதான் இப்போ கடைசி கேள்வி என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு தொழில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஒரு இடத்துல பண்ணுறாங்க, ஒரு 20 பெட்டி வச்சு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வருடத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியும் இதிலிருந்து? தேனீக்கள் வருடத்துக்கு ப்ரோ நம்ம என்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா ஒரு 1 இயருங்கிறது அது ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஓகே, கரெக்ட்டுங்களா? 1 இயர் பார்த்தீங்கன்னா அதுக்கான மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக கொடுத்துட்டு இருந்தோம். இது தேனிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு மைக்ரேட்டட் டைப்புங்க, ஒரு இடத்துல வந்து இருக்காது. நான் முன்னே சொன்னதை இது இதுலேயே நான் சொல்கிறேன், இது வந்து கட்டி வச்சு எல்லாம் நம்ம வளர்த்த முடியாது. இது பூச்சி வச்சு நம்ம பெட்டிக்குள்ளே போட்டு தரோம். இது வந்து தேன் போய் எடுத்துகிட்டு வருது, எடுத்துகிட்டு வந்தால் தான் நிஜம், அப்படியே போயிடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்வாமிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 50% மேலே ஸ்வாமிங் பர்சன்டேஜ் இருக்குது. இதெல்லாம் டேக்கிள் பண்ணி 1 இயர் நம்ம அது சர்வைல ஆயிரும். அப்போ 1 இயருக்கு அப்புறம் தான் ரொட்டீனாக வந்து தேன் எடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, நான் ஒரு ஆனுவலில் இப்போ நமக்கு நல்ல விவசாய இடம் இருக்குது, இந்த இடத்துல நான் ஒரு 8 கிலோ மினிமம் 8 கிலோ தேன் எடுக்கிறேன். இதே நீங்கள் சிட்டியில் வைக்கும்போது ஒரு 5 கிலோ தேன் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு கிலோ தேன் வந்து 700 ரூபாய் விற்கிறீங்கன்னா, இப்போது 700 × 5 என்னாச்சுங்க, 3500 ரூபாய் தாராளமாக போட்ட அசல் வந்து நம்ம அதில் எடுத்துடலாம். ஒரு பிஸ்னஸாக பண்ணணும்னா நல்ல ஒரு நேருங்க. ஆனால் இதில் என்னென்னா ஒரு விவசாயி நம்ம எடுத்து பண்ணுறோம், அந்த பொறுமைங்கிறது வந்து முக்கியம். விவசாயிங்க வந்து நினைக்கணும், தேனி மட்டும் நமக்கு வருமானம் இல்லை, அது மூலமாக கிராஸ் பாலினேஷன் நடக்குது, நமக்கு இது மூலம் ஈல்டு நிறையா கிடைக்குது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அவங்க தாராளமாக அவங்க 2 வருமானமும் அவங்க வந்து பார்க்கலாம். தேன் மட்டுமே வருமானம்னு நினைக்காம இதிலே இருக்குது அப்படின்னா அவங்க 2 வருமானம் தான். இதில் ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறோன்னா பண்ணலாம். இப்போ நிறைய பேர் நம்மக்கிட்ட எடுக்கிறாங்க, ஈவன் மெட்ரோ சிட்டிஸில் எடுக்கிறாங்க, சென்னை, ஹைதராபாத், பெங்களூர் இந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸில் கூட நம்ம பெட்டிகள் வந்து நம்ம வச்சு கொடுத்துட்ருக்கோம். அப்போது அவங்களுக்கு தேவையான தேனீக்கள் பார்த்திங்கன்னா அவங்க வந்து எடுத்துகிட்ருக்குறாங்க. பத்ததுக்கு இப்போ அவங்களுக்கு தேன் பெட்டி வச்சுருக்குறாங்க. நான் ஒரு வீட்டு மொட்டை மாடியில் வைக்கிற ஒரு 2 பெட்டி நம்ம வைக்கலாங்க. எங்கே இருந்தாலும் ஒரு 2 பெட்டி வைக்கலாம். ஒரு 2 பெட்டி வச்சா ஒரு 5 பெட்டி வச்சுருக்க தேன் எடுத்துகிட்ருக்கேன். என் குடும்ப தேவைக்கு போக நான் வெளியே வந்து வித்துட்ருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 10 பெட்டி வைக்கிறேன் நான் அப்படின்னா எவ்வளோ சென்ட் தேவைப்படும் 10 பெட்டி வைக்கிறேன் ப்ரோ? ஒரு இது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்குன்னு ஒரு அளவு இருக்குதுங்க. ஒரு ஏக்கருக்கு நார்மலாக நம்ம இடமட்டருக்கு சுற்றி வந்து பெரிய விவசாயம் எல்லாம் எதுவும் இல்லை, கொஞ்சம் ட்ரையாக இருக்குன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 10 பெட்டி போதும் ஒரு ஏக்கருக்கு. இதுவே நீங்கள் நம்மக்கிட்ட தோட்டமெல்லாம் இல்லை, நம்மக்கிட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 2 சென்ட் 3 சென்ட் அப்படி தான் இடம் இருக்குது. ஆனால் நம்ம இடத்த சுற்றியே ஒரு 3 கிலோமீட்டர் சும்மா பூக்கள் நிறையா இருக்குது அப்படின்னு நீங்கள் இடத்துல அந்த இடத்துல 20 பெட்டியும் கூட நீங்கள் வைக்கலாம். அதாவது இப்போ பெட்டி வைக்க மாட்டல, சுற்றி என்ன இருக்குது, சுற்றி என்ன இருக்குங்கிறதா? இப்போ நான் என்கிட்ட வந்து நல்ல லேண்ட் இருக்குதுங்க, பெரிய ஒரு 5 ஏக்கர் கிரவுண்ட் இருக்குது, 5 கிரவுண்ட் இடம் இருக்குது, இங்கே எத்தனை பெட்டி வைக்கலாம்னு நான் அந்த இடத்துல நல்ல நிழல் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ஒரு 50 பெட்டி கூட நம்ம வைக்கலாம். ஆனால் சுற்றியும் வந்து இருக்கணும் இல்லைங்களா, அந்த 5 கிரவுண்டு மாதிரியே. ஆமாம், அந்த 5 கிரவுண்ட் மாதிரியே சுற்றி வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி 100 பெட்டி நான் இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த 100 பெட்டிக்கான வந்து ஃபுட் சோர்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் இங்கேருந்து ஒரு ட்ரோன் ஒரு ஏரியல் வியூ பார்த்தீங்கனாவே உங்களுக்கு தெரியும் என்ன, நீங்கள் வர வழியிலே பார்த்துருப்பீங்க நம்ம கிராமலே எப்படி என்ன விவசாயம் போயிட்டுருக்கு அப்படிங்க. அப்போ 3 கிலோமீட்டர் சுற்றி இதுக்கு தேவையான ஃபுட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா தாராளமாக இருக்குது இல்லைங்களா ப்ரோ? ஃபஸ்ட்டு 2 கேள்வி எங்கே இருக்குது. இப்போ இந்த பெட்டி மேக் பண்ணுறது குறிப்பிட்ட பெட்டிகளை மட்டும் தான் மேக் பண்ணணும் சொல்கிறாங்க, அது ஒன்று. செகண்ட்ரு இந்த ஹனிலே பார்த்திங்கன்னா உள்ள தேனி பூச்சிலே பார்த்திங்கன்னா இந்த ராணி பூச்சி அப்படின்னு சொல்கிறாங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுறது? ஏன்னா பூச்சி பூச்சினா திரும்பி வராமல் சொல்ல சொல்கிறாங்க, அதெல்லாம் சொல்லுங்கள் ப்ரோ. பெரிய கொஸ்டின் சிம்பிளாக கேட்டு பண்ணிச்சிங்க, இதுதான் இதில் இருக்கிற பிஸ்னஸ்ங்க. ஓகே சரி, ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேனீக்கள் வந்து எல்லாருமே கேட்பாங்க பெட்டி நம்ம கொடுக்குறோம் ஈ நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது. அப்போது மோஸ்ட் ஆஃப் தம் என்ன கேட்பாங்கன்னா இந்த பெட்டியில் தான் நீங்கள் செய்யணுமா, இந்த மரத்தில் தான் செய்யணுமா, ஏ என்கிட்ட பிளைவுட் இருக்குது நான் பண்ணிக்கிறேன், இல்லை என்கிட்ட வேறு ஏதாவது மாமரம் இருக்குது பலாமரம் இருக்குது பண்ணிக்கிறேன் அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பண்ணலாம், பெட்டி எந்த அளவுக்கு வேணால் வைக்கலாம், ஆனால் தேனீக்கள் வந்து அதில் இருக்குமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சந்தேகம். ஏன்னா தேனீக்களுக்கு பார்த்திங்கன்னா பிடிச்சமானது ஒரு 4-5 மரம் தான் இருக்குதுங்க. ஏன்னா தேனி இப்போது இத்தனை வருஷமாக தேனி வளர்ப்பாளர்கள் பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் தான் வளர்த்திட்டுருக்குறாங்க. அதில் மொத்தம் ஒரு 4 அதிகபட்சம் விரலு டைனில் ஒரு 5 மரம் இருக்குதுங்க. அது 5 மரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாகை மரம் உங்களுக்கு தெரியும், ரோட்டிலெலாம் பெருசு பெருசாக அந்த பிங்க் கலர் பூ பூத்துருக்குங்க வாகை. அதில் பார்த்தீங்கன்னா கரிவாகைன்னு சொல்லுவாங்க, வெள்ளை கலர் பூ விடும். வாகையில் 2 டைப் இருக்குங்க, தூங்கு மூஞ்சி வாகை, கரிவாகை அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பண்ணுற கரிவாகையில் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேக்கு. தேக்கில் இருக்கிறதுலே காஸ்ட்லி,
ஆனால் அந்த இலையில் பார்த்தீங்கன்னா ஈ வந்து நல்லா பெருக்கும் தேக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மகாகனி, அடுத்தது பார்த்தீங்கன்னா புன்னை அப்படிம்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா புன்னை மரப்பெட்டி. இந்த நாலு மரத்தில் தான் தங்குமா அப்படின்னா இந்த நாலு மரத்தில் பண்ண முடியும். இன்னொன்று இருக்குது ஐனச்சக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஐனச்சக்கை மரங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பழ மரம் பழம் இருக்கு இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா சின்ன பழமாக இருக்கும், குட்டி குட்டியாக காய் அந்த சேம் கறிப்பழம் இந்த சாப்பிட்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண அது அந்த மரத்தில் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் தம் வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த கறிப்பழ பெட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. அது பார்க்கும்போது உங்களுக்கு மகாகனி மாதிரியே இருக்கும். உங்களுக்கு பெயிண்ட் அடித்தோம்னா இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரியாது. அப்போ எடுத்தோன்னா ஒரு நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம், ஆனால் வியாபாரி கேட்குற நம்ம கொடுத்து தான் ஆகணும். நமக்கு நம்ம அது ஒரு காஸ்ட் கொடுத்தோம்னா அதை விட பார்த்திங்கன்னா ஒரு 50% மார்ஜின் வச்சு அது சேல் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 4-5 மரம் எதுக்காக நான் சொல்கிறேன்னா இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். நம்ம பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம பெட்டி பண்ணுற பார்த்திங்கன்னா 3 மரத்தில் பண்ணுறாங்க. வாகை, மகாகனி, புன்னை அப்படிம்பாங்க. இது வந்து புன்னை. மகாகனிங்கிறது பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் வந்து ரெட்டிஷாக இருக்கும், சாரி இதை விட கொஞ்சம் எல்லோவிஷாக இருக்கும். மகாகனி அந்த மரம் இருக்குது, அதை நான் காட்டித்தரேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வாகை. வாகைங்கிறது பார்த்திங்கன்னா வாகையோட தன்மை பார்த்திங்கன்னா வளையிறது. இந்த மூணில் ப்ரீட் பண்ணும்போது காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் நமக்கு இருக்கும். இப்போ நம்ம போடுறோம் வாகை போடுறோம்னா ஒரு அளவுக்கு இருக்கும், ஆனால் வளைய எல்லா மரம் தேக்குன்னு நம்ம வெயில போட்டாலும் வளைஞ்சதாக ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன வாகை கொஞ்சம் சீக்கிரம் வளையும் சரிங்களா, அது ஒரு மரம். நம்ம வாகை விட பார்த்திங்கன்னா மகாகனி அண்ட் புன்னையில் பார்த்திங்கன்னா மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ப்ரோ இந்த புன்னைனா புங்கை சொல்லுங்கள், இலைக்களை பூ பூக்கும் இந்த புங்கை மரமாக சொல்கிறீங்க? இல்லை ஆக்சுவலாக அதை சொன்ன பாருங்கள், நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. புன்னை வேறு புங்கை வேறுங்க. புங்கைங்க நம்ம ஊரில் இருக்கும் நல்ல நல்ல நிழல் தரும் மரம். புன்னைங்கிறது பார்த்திங்கன்னா கோஸ்டல் ஏரியாவில் கிடைக்கும், வெஸ்டர்ன் காட்ஸுக்கு தொட்ட மாதிரி கோஸ்டல் ஏரியாவில் கிடைக்கும். அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா ஈக்கள் வந்து நல்லாவே வளரும். இப்போ ஈயோட கோஸ்டல் ஏரியாவில் இருக்கிறதுனால கோஸ்டல் ஏரியா வெஸ்டர்ன் காட்ஸில் வளர்கிறதுனால அந்த காற்று அந்த அட்மாஸ்பியர் அந்த இதெல்லாம் பட்டுப்பட்டு பார்த்திங்கன்னா மரம் நல்லா இறுகி போய் நல்லாயிருக்கும். ஈக்கள் பார்த்திங்கன்னா மரத்தில் தங்குது அப்படின்னா இந்த மாதிரி மரங்களை வந்து சூஸ் பண்ணி தங்க, ஏன்னா அது லைஃப் லாங் கொஞ்சம் ஈ வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி மரத்தை வந்து சூஸ் பண்ணும். அதனால் புன்னை மரம் அப்படி நம்ம பெட்டராக இருக்கும், இருக்கிறது பெட்டராக இருக்கும். தேக்கு கடுத்தது நம்ம இது யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம தேக்கு கொடுத்து ஒரு காஸ்ட்லியாக கொடுத்து வாங்க முடியல அப்படின்னாலும் புன்னை மரம் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து புன்னை மரத்தை பெட்டிங்க. தேன்பட்டியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட் செட்டுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தேனியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும். உங்களுக்கு பெட்டி எதுவுமே வந்து ஒன்று போல் ஒன்று சேர்ந்தது மாதிரி இருக்காது. ஆமாம், எல்லாமே 2 லேயர் இல்லைங்க, 4 லேயர். மூடி ஒன்று வருதுங்களா, சூப்பர் ஒன்று வருது. சூப்பர் என்னன்னு சொல்கிறேன், பெட்டி பூச்சியாரன்னு சொல்லி இது வந்து அடிப்பழக. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே தனிது, எதுவுமே ஜாயிண்ட்டுங்கிறதுக்கு வந்து கிடையவே கிடையாது இதில் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து புன்னை மரத்தை பெட்டி. இதில் இப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக சேர்த்தே சொல்கிறோம். இதுக்கு வந்து பேர் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹைவ் அப்படி இல்லைன்னா மார்த்தண்டம் ஹைவ்னு சொல்லுவாங்க. இந்திய தேன் பெட்டி அப்படி இல்லைன்னா மார்த்தாண்டம் தேனிப்பட்டி அப்படிமா. ஏன் மார்த்தாண்டம் தேனிப்பட்டி அப்படின்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் மார்த்தாண்டம் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டிகள் வந்து அதிகம் உற்பத்தி பண்ணி பரம்பரை தொழிலாக பண்ணிகிட்ருக்குறாங்க. தேனி வளர்ப்பை வந்து பார்த்திங்கன்னா பரம்பரை தொழிலாக பண்ணுறாங்க. என்ன ஏன் இப்போ அங்கே மட்டும் பண்ணுறாங்க, மற்ற இடத்துல ஏன் பண்ணுறதில்ல அப்படின்னா அந்த கன்னியாகுமரி மார்த்தாண்டம் மாவட்டமெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரப்பர் வந்து ரொம்ப ஜாஸ்தி. உங்களுக்கு ரப்பரில் இருந்து பார்த்தீங்கன்னா தேன் நிறையா கிடைக்கும். ரப்பரில் வந்து பூலேருந்து கிடையாது, இலையிலேருந்து தேன் கிடைக்கும். இப்போ நம்ம காதியில் அந்த மாதிரிலாம் பார்க்குறோம் இல்லைங்களா, அதெல்லாமே பார்த்திங்கன்னா ரப்பர் ஹனி தான். ரப்பர் ஹனி இருக்கிறதுல சீப் என்னென்னா பூவில் தான் பார்த்திங்கன்னா போலன்ஸ் இருக்கும், ரப்பரில் வந்து போலன்ஸ் கிடையாது. ஏன்னா பூவில் தான் மகரந்தம்ங்கிறது ஒன்று இருக்கும், ரப்பர் இலையில் வந்து மகரந்தம் கிடைக்காது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த தேன் கொஞ்சம் சீப், அது சீப்பு காஸ்ட் வைஸ் கொஞ்சம் சீப்பு, ரேட் வைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பு. அதுதான் பார்த்திங்கன்னா இருக்கிற ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த சீப் ரேட் கொடுத்து வாங்கிட்டு ஹை ரேட்டில் விற்பாங்க. இந்த மாதிரி இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து மார்த்தாண்டம் ஹைவ்னு நம்ம சொல்லிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்தனியாக இருக்குது. அதே மாதிரி பூச்சியில் இந்த பெட்டியோட பெட்டி பார்த்தோம்னா பெட்டி வந்து பார்த்திங்கன்னா இது அடிப்பழகை, இது வந்து ப்ரூட் சாம்பர்னு சொல்லுவோம். தமிழில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூச்சி அறை அப்படின்னு சொல்லுவோம், பூச்சி அறை புழு அறைன்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து சூப்பர் சாம்பர். சூப்பர் சாம்பர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேன் அறைன்னு சொல்லுவோம், தேன் இங்கே தான் சேவ் ஆகும் கரெக்டுங்க. இது வந்து மூடி, இதெல்லாமே இதில் மேலே வந்து 5 சட்டங்கிறது வந்து நம்ம கொடுப்போம். இது எதுனாலே நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 6 சட்டங்கிறது வந்து இருக்கும் உங்களுக்கு.
இப்போ பெட்டி வாங்கிட்டு போயிட்டு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் உள்ளக்கு பூச்சியெல்லாம் போயிடுச்சு வெறும் பெட்டி மட்டும் தான் சொல்றாங்க. அது வந்து பிரச்சனை அதனால தான் இந்த அடிப்பழகு வந்து சுத்தம் பண்ணாததுனால தாங்க. ஓகே ஓகே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வைரஸ் பிரச்சனை வரும் இல்லை, நோய் மேலாண்மை நோய் கண்டிப்பாக வைரஸ்ன்றது இதுக்கும் இருக்குது. எப்படி நோய் வருமா? கண்டிப்பாக வருங்க. இதில் வந்து நோயின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தாய் சாக்ரோட் வைரஸ் அப்படிம்பாங்க. ஓகே. அது என்ன காரணம் அப்படின்னா பெட்டி வந்து தொடர்ந்து மழையிலேயே நனைஞ்சு பெட்டி பராமரிக்கலை, கீழே அந்த மெழுகெல்லாம் பராமரிக்கலை அப்படிங்கும்போது அதில் வந்து ஒரு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிட்டு ஒரு பாக்டீரியா ஃபார்ம் ஆகிட்டு அது வந்து கிரியேட் பண்ணும். அப்படி அது வரும்போது என்ன பண்ணுனா ராணிக்கள் வந்து முட்டை ராணிக்கள் இருந்தாலும் முட்டை வைக்கும். முட்டை வைக்கும்போது அதில் குயினோட பொட்டன்ஷியல் வந்து கம்மியாக இருக்கும். அதனால அது பொறிச்சு வர முட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண் தனியாக ஆண் தனியாக வரும். அப்போ ஆண் தனிக்கள் கூட்டத்திலேருந்து என்ன பண்ணுறதுங்க, ஆண் தனிக்கள் வந்து எந்த ஒரு தவறான ஒரு தேவையில்லாத ஒரு இதாக தேவையில்லாத ஒரு இதாக இருக்கும். ஆண் தேனீக்கள் வந்து அதிகமாக இருக்குன்னா அந்த கூட்டம் வந்து ஆரோக்கியமாகவே நடக்கும். அதுக்கு வராமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அடிப்பழகம் மட்டும் சுத்தம் பண்ணிட்டு இருக்கணும். சில நேரத்தில் நோய்க்கு அது வீரியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது சுகர் ஃபீடு வந்து கொடுப்பாங்க. சர்க்கரை தண்ணியில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாகு மட்டும் காய்ச்சி 1:1 ஒரு பெட்டிக்கு 200 கிராம் சர்க்கரை 200 ml தண்ணி எடுத்துட்டு தண்ணி லைட்டாக காய்ச்சிட்டு அதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக மஞ்சத்தூள் இல்லைன்னா கீழே நெல்லி போடுறோம். ரெண்டு போட்டு ஃபீடு கொடுத்தோம்னா ஒரு 1 week 10 days 10 to 15 days வந்து ரெடி ஆகும். அப்படி இல்லைன்னா கூட்டம் வந்து காலியாகும். இதுதான் கூட்டம் வந்து காலியாக இருக்க மெயின் ரீசன். இப்போ என்னோட மழை வந்துச்சு போது மழை வரும்போது மூடணுமா இல்லை அப்படியே விட்டோன்னு ப்ரோ? மழை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊரில் தொடர்ந்து மழை அடிச்சுட்டே இருக்கணுங்க இருக்குங்கிறது கம்மி தான். இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா மழை வந்து ரெகுலராக அடிச்சுட்டே இருக்கு. இப்போ ஒரு 24 hours 18 hours வந்து கண்டினியூவாக மழை பெய்யும். அப்போ அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா மழை பெய்யறதுக்கு பெட்டி பாதுகாக்கிறதுக்கு மேலே ஒரு தார்பை மாதிரி போட்டு வந்து கவர் பண்ணிப்போம். அந்த மாதிரி இருக்குங்கிறது வந்து உங்களுக்கு அது தேவையில்லை. நிலையில இருந்தால் போதும் நம்ம ஏரியா பொறுத்தவரைக்கும். ஏன்னா தார்பை போட்டு அதை ஒரு ஹீட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுவீங்க. அதனால வந்து உங்களுக்கு ஓகே ஓகே. அதாவது இப்போ பெட்டியை பற்றி பெட்டி சொல்லிட்டீங்க, இப்போ வாங்கணும் அட்ரஸ் கொடுத்து அவங்க கால் பண்ணாங்க அவங்களுக்கு அதுக்கு டிஸ்கவுண்ட் சொல்லிட்டீங்க. இந்த பிஸ்னஸாக பண்ணுறாங்க, இதை எடுத்து ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்தபடி என்னென்ன மானியம் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணணும், நீங்கள் எந்த ரேட்டு கொடுப்பீங்க, ஒரு சில வாங்கணும் என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுவீங்க நீங்கள்? ஏன்னா இப்போ ஒரு பண்ணுறாங்க இப்போ ப்ராப்ளம் அவங்க கால் பண்ணாங்க, இது மாதிரி நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. இல்லாமல் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இவ்வளோ நேரம் உங்கள் டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. எனக்கு ரொம்ப பிஸியாக செய்யுது இருந்தீங்க அந்த பத்தரிச்சு எங்களுக்கு நன்றி. இப்போ சோ கைஸ் பார்த்து வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு செகண்ட் பார்ட்டு குடிச்சேர்த்து வீடியோ வரனால முடிஞ்சால் அவரோட பாலக்காடு ஃபார்ம் போயிட்டு அவரோட பேக்கிங்கு அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ அந்த வீடியோ பார்க்க முடியுங்க அப்படின்னா அதை எதாவது திருப்பி நான் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் ஹிட் த பெல் ஐக்கான். அப்புறம் இவரு ஒரு சேனல் சின்ன ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு, சேனல் நேம் என்ன ப்ரோ? பார்த்துட்டேன் ரகதி விளாக்ஸ். ரகதி விளாக் அது விளாக் பண்ணிட்டு இருக்காரு. முடிஞ்ச ஃப்ரீ டைம் தான் அதே மாதிரி பாருங்க. சேனல் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அடுத்து பார்ப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்டே சேஃப் அண்ட் ஷேர்ல. ஓகே பாய்.